நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தில் வணக்கம். இந்த வீடியோவில் ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் இதற்கான ஆன்லைன் வகுப்புகள் வந்து அதியமான் குழுமத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஸோ இதற்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வரும் அஃபீஷியலாக வந்திருக்கு ஆல்ரெடி, பட் அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st ஜூன் 1st ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 30th. இதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிருங்க. எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் ரெண்டு எக்ஸாமுமே. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி படிச்சிருந்தா போதும் எஸ்ஐக்கு, அண்ட் 10th முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றின டீடெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே போல் வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் தான் சரிங்களா. ஆர்ஆர்பி குரூப் டி எல்பி இந்த எக்ஸாமினேஷன் என்ன அப்டேட் பண்ணியிருந்தோமோ அதே ப்ராசஸ் தான். பட் அங்கே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 minutes பட் 120 questions. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன என்ன கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க இந்த ஆன்லைன் பெய்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ரெகுலர் கிளாஸஸ் அது தனியாக நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம், அதுவும் இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த பெய்டு கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் டீடெயில்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தனி வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேகன்சிக்கு 10 times எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை போல் 10 times வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் மெரிட் லிஸ்ட் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, யார் வந்து அதிகபட்ச மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் 10 times வேகன்சிக்கு பொறுத்து அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க. அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்தடுத்து ப்ராசஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பட் நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஃபெயில் தான், நீங்கள் நாட் குவாலிஃபைட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேகன்சி அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு கீழே மார்க் வாங்கியிருப்பாங்க இல்லையா டெஸ்ட்டில், ஸோ அவங்கள வந்து அதே போல் அடுத்த ரவுண்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் ரெண்டுலேயுமே குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் ஃபிசிக்கல்லையும் குவாலிஃபைனும் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்டு இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பாருங்கள், 90 minutes 120 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 50 questions இருக்குது, அண்ட் அரித்மெட்டிக்கில் 35 questions இருக்குது, அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35 questions வந்து இருக்குது. டோட்டலாக 120 questions. ஓகேங்களா? இதுக்கான சிலபஸ் இதுதான். அண்ட் ஆர்ஆர்பி ஓட குரூப் டி மற்றும் ஏஎல்பி கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா சரிங்களா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த எக்ஸாம் ஈஸி தான். அடிஷ்னலாக சில டாபிக்ஸ் மட்டும் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் ஏஎல்பி எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆன்லைன் பேட்சில் இருக்கிறவங்க எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுக்கான அடிஷ்னல் கிளாஸஸ் மட்டும் நாங்கள் எடுத்து தருவோம். ஓகேங்களா? அதுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடிஷ்னல் கிளாஸஸ் மட்டும் தான் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஒர்க் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, லேடிஸ் இவங்கெல்லாம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அண்டு அதே போல் இந்த ஃபீஸ் வந்து அதிகமான ஃபீஸ் கொடுத்து உங்களால் போயிட்டு படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் எதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ். ஓகேங்களா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் இசை எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 2500 பே பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை இதில் அரித்மெட்டிக் அண்ட் ரீசனிங் மட்டும் போதும்னா 1500 பே பண்ணுங்கள், ஜென்ரல் நாலேஜ் மட்டும் போதும் அப்படின்னா 1500 பே பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கான்ஸ்டபிளுக்கு சேம் ஃபீஸ் தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆர்ஆர்பி குரூப் சி அல்லது டிஓட கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஃபுல் கோர்ஸ் வேணால் 1000 மட்டும் பே பண்ணுங்கள் போதும். ஓகேங்களா? வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுல் கோர்ஸ் 2500 பே பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கான அப்டேட்ஸ் மட்டும் இதுக்கான கிளாஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் போதும், அரித்மெட்டிக் ரீசனிங் மட்டும் அடிஷ்னலாக வேணும்னா 750, அதே போல் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் வேணும்னா 750 நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான கிளாஸஸ் எப்படி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் ஏஎல்பி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா. அதே போல் டிஎன் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதே போல் இப்போது நம்ம வந்து இந்த ஆர்ஆர்பி ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸுக்கான கிளாஸஸும் வந்து எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் டிஎன் போலீஸோட எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாஸஸ் என்ன, அடிஷனல் கிளாஸஸ் என்ன, அதுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்காக சொல்கிறேன், டிஎன் போலீஸ் எஸ்ஐயில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா? அண்ட்
கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் வீடியோஸ் தான். நீங்கள் வந்து இன்டர்நெட் உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே உங்கள் இமெயிலுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல் அல்லது விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் வாட்ச் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தாலும் போதும், இல்லை விண்டோஸ் லேப்டாப் ரெண்டுமே இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்து அக்சஸ் தருவாங்க. வீக்லி வந்து 5 to 6 கிளாஸஸ் அப்படிங்கிறது மினிமம் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அதிகமாகவும் கிளாஸஸ் வந்து கொடுக்கறதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 5 to 6 கிளாஸஸ் இருக்கும். அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் 45 மினிட்ஸ்லேருந்து 1.5 hours மேக்ஸிமம், ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? அது டாப்பிக்கை பொறுத்து, சரிங்களா? ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 6th. ஸோ இதுக்கான ஃபீஸ் டீடெயில்ஸ் எப்படி பே பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஸோ இதுக்கான ஃபார்ம் வந்து கீழே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மில் இதுக்கான ஃபீஸ் டீடெயில்ஸ் என்ன இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணும், என்ன அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில், ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய டீடெயில்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்கள். அதில் கேட்கக்கூடிய டீடெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோட ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ சேம் நம்பர் தான், அதே போல் டெலிகிராம்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படி இல்லை அது அப்படின்னா athiyaman@gmail.com அப்படிங்கிற இமெயில் அடிக்கும், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.